என்னடா என்னடா என்ன தூக்கிட்டு ரெண்டு நிமிஷம் கூட ஓட முடியல. சரி அப்ப நீ என்ன தூக்கிட்டு ஓடு. அவ்வளவுதான், நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். என்ன சார்? 9444-1101 உன் நம்பர் தானே? ஆமா சார். டேய் மெக்கானிக் தானே? ஆமா சார். டேய் என் கரள் என்ன, எங்க யார் சார் நீங்க, என்ன கேக்குறீங்கன்னு புரியல சார். சக்தி இது அவசரப்படாத, போலீஸ் சார். உன் பேர் என்ன? பாஷா சார். நேற்று நைட்டு ஒரு பொண்ணு உன்னோட நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கான். நேற்று நைட்டா? நேற்று ஒரு 12:30 இருக்கும், எங்கே இருந்த? ஆமாம் சார், நேற்று நிறைய வேலை இருந்தது சார். ஒரு கார் ஒன்று பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் வந்தார், அப்புறம் என் வண்டியில் தான் சார் நான் கூப்பிட்டு போனேன். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். என் கார் பஞ்சர் ஆகிடுச்சுங்க, என்கிட்ட டூல்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மணி 12:00 சார், எப்படி சார்? பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க, வர வழியில் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி ஓகே. பாண்டிச்சேரியிலேருந்து வரேன்னு சொன்னாங்க சார். அங்கேருந்து வரவங்க பாதி பேர் போதில் தான் சார் இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் சார். ஓ நீ பார்த்தது எந்த பொண்ணா? வெளிச்சம் கம்மியாக தான் சார் இருந்தது, ஆனால் இந்த பொண்ணு மாதிரி தான் சார் இருந்தது. அவங்க எந்த பக்கம் போனாங்க? அது தெரியல சார், காசை வாங்கிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன் சார். கூட்டிகிட்டு போன ஆள் எப்படி இருந்தான்? உங்களை மாதிரி நல்லா உயரமாக இருந்தான் சார், இன்னொருத்தன் தடியாக இருந்தான் சார். அந்த கார் நம்பர் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கல சார், ஆனால் கருப்பு கலர் அம்பாசிடர் சார். கூட ஒரு ஆள் இருந்தான்னு சொன்னல? அந்த ஆளை நான் சரியாக பார்க்கல சார். கம்ப்ளைண்ட் ஓகே. பிரபு எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், நான் அவருக்காக என்ன பண்ண முடியுமோ அதை லீகலாக பண்ணுறேன். தேங்க்யூ சார். சார் கரோலினை கடைசியாக பிளாக் கலர் அம்பாசடரில் பார்த்ததா சொன்னாங்க, அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா? நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அந்த ஃபுட்டேஜை வாங்க சொல்கிறேன் சார். சார் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், இந்த பொண்ணு காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில் எந்தெந்த கடைக்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு பார்த்துட்டு பிளாக் கலர் அம்பாசிடர் எங்கெங்கெல்லாம் கிராஷ் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வாங்குங்க சரிங்களா? சார் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன், ஸோ ஒரு 1/2 hour ஆகும் போல இருக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கான்ஸ்டபிள் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ம் ஓகே. பாஸ் 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 அதோ அந்த பிளாக் அம்பாசிடர் தான், கொஞ்சம் ரீவன் பண்ணுங்க. போதும் ப்ளீ சார், ஹைவேஸில் போயிட்டுருக்கு சார், அந்த ரூட்டில் சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. ஓ சார், அந்த காரை கண்டுபிடிக்க வேறு வழியே இல்லையா? நான் ஊருக்குள்ளே விசாரிக்க சொல்கிறேன். அந்த வண்டி எங்கேயாவது போனதையோ இல்லை எங்கேயாவது நின்னதையோ யாராவது பார்த்தவங்க இருப்பாங்க, அதை பற்றி விசாரிச்சுட்டு ஏதாவது க்ளூ கிடச்சதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. இவங்க பாம்பேயில் எஸ்ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. மிஸ்டர் ஆர்கே இவங்க கம்பெனியில் வந்து 25 lakh லோன் வாங்கியிருக்காங்க. டியூ டேட் முடிஞ்சு பல மாதம் ஆயிடுச்சு,
என்னது 25 lakhs? ஷாலினி கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா இப்போ ஊர்ல இல்ல. பாப் நீ தூக்க, முஜே பைசா சாஹியே. அப்பா இல்லனாலும் பரவாயில்ல, அப்பா தர வேண்டிய 25 lakhs செட்டில் பண்ண சொல்றாங்க. ஆர் வெயிட் நீ கர் சக்தா. இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாது, நாளைக்கே பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லனா அசிங்கமாடுன்னு சொல்றாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னது இது? இன்னைக்கு வந்து விஷயத்தை சொல்லிட்டு நாளைக்கே பணம் வேணும்னு கேக்குறீங்க? எங்க அப்பா எங்க இருக்காருன்னு? ஷாலினி கொஞ்சம் நேரம் அமைதியா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்பா ஃபைனான்ஸ் வாங்கின டீடைல்ஸ் இதுல இருக்கு. இல்ல சார், அப்பா ஊர்ல இல்லாதப்போ எங்களால எதுவும் பண்ண முடியாது. आपका पिताजी ने यह सेटलमेंट करने के लिए बोला था ना? जी हाँ, मगर पिताजी कुछ बोला नहीं. हम इसमें क्या, क्या, क्या करेंगे? अरे क्या हम लोग झूठ बोल रहे हैं? पैसा लेने के टाइम ले लिया, भी वापस करने में ऐसा ऐसा नखरा दिखा रहा. அவள மட்டும் அப்பா ஹிந்தி படிக்க வச்சாரு, அவளுக்கு புரியுது, எனக்கு புரியல. லாஸ்ட் டைம் कितना समय हो गया ये पैसा लेके, हम क्या भिखारी के जैसा यहाँ आके रोज भीख मांगते रहे? ऐसा मत कहिए, इनसे पूछो. அங்க பேசினது புரிஞ்சது. ஏற்கனவே அவர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆனதுனால அவரை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல ஜெயில வச்சிருந்தாங்க. அப்பா அன்னைக்கு தேதியில பணம் தரேன்னு சொன்னதுனாலதான் வெளியவே விட்டாங்க. சார் கொஞ்சம் டைம் கேளுங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல மேடம், நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள செட்டில் பண்ணலனா மிஸ்டர் ஆர்கே மேல மறுபடி கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க. சரி சார், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆவது கேட்டு பாருங்க, நான் எப்படியாவது திருப்பி தரதுக்கு ட்ரை பண்றேன். நோ வே மேடம், டுமாரோ இஸ் தி லாஸ்ட் டே, யூ ஹேவ் டு செட்டில் இட். ஓகே, செல்வா யார். மேடம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வர பர்த்டேக்கு என்ன தர போறியா? நீ என்ன தர போற? நான் எடுத்துக்கு வா. திவ்யாதா கூப்பிடா. கரடின்னு சொல்லு. ஹலோ பிரியா. சொல்லு திவ்யா. பிரியா, நான் சித்தப்பா கிட்ட பேசினேன். அண்ணா திவ்யா, அந்த சேட்டு வீட்டுக்கு நம்ம கார்ல எல்லாம் போக முடியாது, காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து தான் போகணும், உனக்கு ஓகேவா? பணம் கிடைச்சிரும் இல்ல? அப்ப ஓகே. சரி ஓகே. தேங்க்ஸ் பிரியா. ஓகே. என்னமா? அவளுக்கு ஏதோ 25 lakhs பணம் வேணுமா, ரெடி பண்ணனும் சொல்றா, நான் போணும். அவளுக்கு யாரோ கடத்திருக்காங்க. ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கா? எதை நேர்ல பார்த்த மாதிரி சொல்லாதரா. கடத்திருக்காங்கன்னு நீயே அப்படி சொல்ற? யாராவது தெரிஞ்சவங்க கூட அவளா போயிருந்தானா? அவளா யாராவது தெரிஞ்சவங்க கூட போயிருந்தா சொல்லாம போயிருக்க மாட்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் போன் பண்ண மறந்திருக்க மாட்டா. அதான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. போலீஸ் எல்லாம் நம்ப முடியாது. அதுக்கு நீயே போய் போலீஸ் வேலை பார்க்க போறியா? அப்ப எதுவும் பண்ணாம சும்மா இருக்க சொல்றீங்களா? உன்ன யாரா சும்மா இருக்க சொன்னா? சரி, முதல்ல உன் ரெஸ்யூம் எழுதி கொடு. எதுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட கேட்டு உனக்கு துபாயில வேலை ஏற்பாடு பண்றேன், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ். என்ன பேசுறீங்க? என்ன ஐடியால இதெல்லாம் பண்றீங்க? நீ நல்லா இருக்கணுங்கிற ஐடியால தான் இதெல்லாம் பண்றேன்டா. புரியல மாமா எனக்கு. கரோலினா எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் இங்க இருக்கேன். இத பத்தியும் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு ஃபாரின் போய் வேலையை பார்க்க சொல்றீங்க? டேய், நீ மட்டும் இல்ல, கரோலினும் கூட வரப்போறா. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே போக போறீங்க? கரோலினா தான் இல்லையே, அப்புறம் எப்படி கல்யாணம் வேலையெல்லாம்? அவ வருவாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அவ விஷயத்துல நம்பிக்கை மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு. அப்போ நான் சொன்ன அந்த வேலைக்கான ஏற்பாடு பாரு. போலீஸ் அவங்க வேலையை பார்க்க விடு. கரோலின் கண்டிப்பா வருவாடா.
ஆமா சக்தி, அவர் சொல்றதும் சரிதானே. கரோல் நிச்சயமா வருவா. நீ அவர் சொல்ற வேலைக்கு அப்ளை பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த நேரத்துல எப்படி உங்களால என் வேலையை பத்தி பேச முடியுது? டேய், கரோலின் வர வரைக்கும் அந்த வேலையை பார்ப்போம். அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. இப்ப என்னால கரோலினை தவிர வேற எந்த விஷயத்தையும் நினைச்சு பார்க்க முடியாது. என்ன பேசணும்னு தெரியாம நீங்க எல்லாம் பேசாதீங்க. உங்க வேலை ஐடியாலாம் குப்பையில தூக்கி போடுங்க. இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நீங்க இனிமே இவங்க தான் செட்டு 25 லட்சம் ரெடி ஆயிடுச்சா? என்னமா டிடின்னு எவ்வளவு அமௌண்ட் கேக்குறீங்க? கொஞ்சம் அர்ஜென்ட் செட்டு. டாக்டர் ஆர்கே வரலையா? அது அப்பா எங்க போயிருக்காருன்னு எங்களுக்கு எதுவும். அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. இனிமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் இவங்க தான் பாத்துப்பாங்க. இனிமே இந்த பூண்டானா? ஆமா இவங்க பாத்துப்பாங்க. பிதாஜி இதர் ஆயே. ஆஹா तिजोरी में 25 लाख का बैग रखा हुआ है, वो लेके आ जाइए। साइन पर लेंगे। प्रिया, ये ना इवलो पेपर्स ला साइन पन सुल रांगा। पन्ने। इवलो भी अब डे पढ़ का मैं, अदो नरियो साइन पेपर्स ब्लैंक का वरर कस। ए, आदला उन्नो ला पन्ने। यूजुअल फॉर्मेलिटी दा, उंगल अप्पा वो पनीर का गे। ये लेंगे, अप्पा येंकिटा இதெல்லாம் சொன்னதே இல்ல. ஏமா நான் டொனேஷன் குறுக்கவா வச்சுக்க? நமக்கு கொஞ்சம் சியூரிட்டி வேணும்ல. எனக்கு சைன் உனக்கு டூட்டு. ஏய் என்னது வியானி, பண தேவைங்கிறது நமக்கு தான். எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல நீ எல்லா பேப்பர்லயும் சைன் பண்ணு. 25 லாக் பராபர் ஹே பேட்டா. ஓகே இந்தமா 25 லாக்ஸ். ஏய் குட, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு, போலாம். ஐயோ ஐயோ ஜீசஸ். எங்க
சக்தி வரக்கூடாது. நீ அங்க போய் நில்லு, மீறி வந்தா போலீஸ்ல சொல்லு. சரிங்களா? சார், உள்ள போக கூடாது. செத்து போன பொண்ணோட அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, நீங்க தகராறு பண்ணுவீங்க. நாங்களே தகராறு பண்ணுவோம். செத்து போன பொண்ணு இவன் கட்டிக்கிறது பொண்ணு. கிளம்புங்க இங்கிருந்து. செத்தது என் தங்கச்சி, அவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? உன்ன மாதிரி ஆளுங்களை வீட்டுல விட்டதுனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை. வெளியே போடா. இத பாருங்க, உங்க பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. அவனை ஒரே ஒரு தடவை அவன் முகத்தை மட்டும் பார்க்க விடுங்க ப்ளீஸ். அதான் முடியாதுன்னு சொல்ற, கூட்டிட்டு போ. சக்தி, எனக்கும் அதான்டா சரின்னு தோணுது. கரோலின நீ உயிரோட பார்த்தது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. வாடா போலாம். அருகில் உள்ள ஏரிக்குளம் கடற்கரையில் ஒரு இளம் பெண்ணின் உடல் கரை ஒதுங்கியிருந்தது. போலீஸ் விசாரணையில் அந்த பெண் சென்னையைச் சேர்ந்த கரோலின் என்றும் வயது 23 என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த மரணம் குறித்து போலீஸ் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கிளினிக் எத்தனை வருஷமா இருக்கு? ரொம்ப வருஷமா இருக்கு சார். ஆர்கே சார் ஆரம்ப காலத்துல இங்கதான் சின்னதா கிளினிக் ஆரம்பிச்சாரு. அவர் பெரியால் ஆனதும் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன் சார். ஆர்கே சார் வரும்போது இவங்களும் கூட வருவாங்க.
அந்த பொண்ணு பத்தி டாக்டர் ஆர்கே உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? இல்ல சார், ஆனா அந்த பொண்ணு வந்தா எந்த அப்பாயின்மெண்டாலும் கேன்சல் பண்ணிடுவாரு. அந்த பொண்ண கடைசியா எப்ப பாத்தீங்க? பொங்கல் அன்னைக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். அதுக்கப்புறம் ஆர்கே சார் வர்றதே இல்லை. தேங்க்யூ டாக்டர். கரோலினா, உனக்கு 2 வருஷமா தானே மச்சான் தெரியும்? ஆமா. ஏ, ஒருத்தங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 வருஷத்துக்கு மேல கூட நல்லா தெரிஞ்சவங்களும் ஒரு நாள் மாறலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ற கரோலின் பத்தி? இல்லடா, நான் நினைச்ச மாதிரியும் இல்ல, நீ நினைச்ச மாதிரியும் கரோலின் இல்லைன்னு தான் தோணுது. அப்படிலாம் இல்ல, கரோலினை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. இது பார் மச்சான், கரோலினை நீ ரொம்ப டீப்பா லவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா பண்ற, இன்னும் அதிகமா தான் லவ் பண்ற. தெரியும், புரியுது. நமக்கு பிடிச்சவங்களை பத்தி நமக்கு தப்பா யோசிக்க தோணாது. தண்ணி அடிச்சுட்டு உளறியா? என்ன சொல்ல வரையோ நேரா சொல்ல. கரோலின் மியூசிக் கிளாஸுக்கு போயிட்டு இருந்த இடத்துக்கு போய் விசாரிச்ச. அடிக்கடி அந்த கிளினிக்கு போயிருக்கான். கரோலின் ஏதோ தப்பு பண்ணிருக்க மச்சான். வேணா பிரபு, முழுசா எதுவும் தெரியாம கருவை பத்தி தப்பா பேசாத. இன்னும் என்னடா தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற? கடைசியா பொங்கல் அன்னைக்கு நைட் கூட அங்க போயிருக்கா. அங்க இருந்தவ இவதான் வந்தானு தெளிவா சொல்றானே. எவ்வளவு சொன்னத நம்புவியா? டேய், வேற எப்பட நம்புவ? அவளே வந்து சொன்னத நம்புவியா? வேணா பிரபு, கருவை பத்தி தப்பா பேசாத. உனக்கு ஒண்ணு தெரியாத. உனக்கு தானே எதுவும் தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல, அதை நீ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு? இப்போ நம்பறனா என்னடா பண்றது? போட்டோ வீடியோ ஏதாவது பார்த்ததா நீ நம்புவியா? கரோ நல்லவ, அவளை பத்தி தப்பா பேசுன. ஹலோ பிரபு. எஸ், நான் தான் ரோஹிணி. எந்த ரோஹிணி? உன்னோட காலேஜ் மேட். காலேஜ் மேட் ரோஹிணி? ஏன் இப்ப ஞாபகம் வந்துருச்சு? ரோஹிணி இப்போ எஸ்ஐ ரோஹிணி தானே? ஆமா, திடீர்னு டிரான்ஸ்ஃபர், நேத்து தான் வந்தேன், உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஓ ஓகே, குட் குட் குட். வந்த உடனே கேஸ். எந்த கேஸ் டீல் பண்ற தெரியுமா? எந்த கேஸ்? நம்ம சக்தியோட கேஸ் தான். ஓ அப்படியா. இந்த கேஸ்ல எல்லாம் ரொம்ப ஃபிஷியாவே இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி சொல்றியா? நிச்சயமா, அந்த கேஸ் டீடைல்ஸோட உன்ன வந்து மீட் பண்றேன். ஓகே ஓகே, பை. தேங்க் யூ. திவ்யா? எஸ். ஐ அம் ரோஹிணி. டாக்டர் ஆர்கே விஷயமா எங்களுக்கு ஒரு லீட் ஒன்று கிடைச்சிருக்கு, அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். என்ன லீட்? கரோலின்ற பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லை. இவங்க தான் கரோலின். இந்த பொண்ணை பத்தி உங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல, எதுவும் சொல்லல. உங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு தெரியல. இங்க பாருங்க, எங்க அப்பா ஒரு டாக்டர், அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. மேபி அந்த பொண்ணு அவரோட பேஷண்டா இருக்கலாம். அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி கன்ஃபார்மா எதுவும் தெரியல, ஆனா ரெண்டு பேரும் ஒரே நாள்ல மிஸ் ஆயிருக்காங்க. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்ல அந்த கேஸ் விஷயமா ஏதாவது கிடைச்சாலோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது கரோலினோட வீடா? ஆமாங்க. நீங்க? நான் கரோலினோட அம்மா. நீ யாருமா? நான் கரோலினோட சிஸ்டர் சார். உன் பேர் என்ன? ஜெஸ்ஸி சார். கரோலின் பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். கரோலின் பத்தியா? உங்களுக்கு டாக்டர் ஆர்கே தெரியுமா? இல்ல, அப்படி எனக்கு யாரையுமே தெரியாது. ஜெஸ்ஸி, உனக்கு தெரியல? என் பொண்ணை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்க, ஆனா இப்போ யாரோ டாக்டர் பத்தி கேக்குறீங்க. அந்த டாக்டர் போட்டோவை காட்டுங்க. இல்ல, நான் இவரை பார்த்ததே இல்ல. உனக்கு? எனக்கு யாருன்னு தெரியலங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுவாமா?
சரி. எப்போவாவது ஏதாவது டாக்டர் பத்தி கரோலின் பேசியிருக்காங்களா? இல்ல, அப்படி எதுவும் பேசினதே இல்லை. இந்த டாக்டரை கொஞ்ச நாளா காணோம். கரோலின் இவருக்கு அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க, அதுவும் இன்னொரு சிம் கார்டுல இருந்து. என்ன, வேற சிம் கார்டா? ம், ஆமா. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவகிட்ட ஒரே ஒரு சிம் கார்டு தான் இருந்தது. ஜெசி, சாரி. உனக்கு கரோலினோட இன்னொரு நம்பரை பத்தி தெரியுமா? இல்ல மேம், கரோலின் கிட்ட ஒரே சிம் கார்டு, ஒரே மொபைல். அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். சொந்த வீடா? ஆமா சார், சொந்த வீடுதான். ஆனா இப்ப இது கடன்ல இருக்கு. என் பொண்ணு கரோலின் தான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சுக்கிட்டே வந்தா. இங்க பாருங்க, சிட்டிலேயே பெரிய டாக்டர் ஆர்கே. அவருக்கும் கரோலினுக்கும் என்ன கனெக்ஷன் எங்களுக்கு தெரியல. ஆனா அவரோட கிளினிக்கு கரோலின் அடிக்கடி போயிருக்காங்க. அத பத்தி தான் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். அதான் டாக்டர் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன கேள்வி? ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓகே, வேணாம், ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நானே வரேன். சரியா? வாங்க. மாமா கிட்ட நல்லா டோஸ் கிடைச்சதா? கரோலின் செத்தது என் மனசுக்கு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நானும் குடிக்கவா? கரோலினோட நோட் புக் ராத்திரி பிரபு கொண்டு வந்து கொடுத்தோம். திவ்யாவோட அப்ப ஆர்கேவோட கார் நம்பரா செய்த?
நான் டாக்டர் இவர் ஆர்கே சார். அப்படியா? ஆமாம் சார், இவர் காணன் கூட நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்தது. ஓ, ஏற்கனவே ஒரு பொண்ணோட சம்மந்தப்படுத்தி பேசினாங்களே அந்த கேஸா? ஆமாம் சார், ஆனால் இப்போ இவரை செத்து போய் கிடக்குறாரு. இந்த கேஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. உங்கள் அப்பாவை பார்க்க தான் இங்கே வந்தேன். என்ன, அவர் எப்போ வருவார்? ஸ்டாப் திஸ் புல்ஷிட் குக்ட் அப் ஸ்டோரிஸ். என் அப்பாவை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் ரெடியா இல்லை. அவர் இருக்கிற இடம் உனக்கு கண்டிப்பா தெரியும். ஹே, ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இப்போ மட்டும் நான் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னு வையேன், திருட்டுத்தனமா இங்க வந்த கேஸ்ல நீ ஜெயிலுக்கு தான் போவேன். கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குற, ஒழுங்கா போயிடு. நீ எனக்கு வார்னிங் தரியா? நான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் சேர்த்து வார்னிங் தரேன். என் கருளினவ கொலை செஞ்சுட்டு உங்க அப்பா எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். மரியாதையா சரண்டர் ஆக சொல்லு. ஹேய், சொன்ன உங்களுக்கு. ஹலோ, ஆ, திவ்யா தான் பேசுறேன், சொல்லுங்க. எங்க இருக்கா சொல்லு? எங்க இருக்கா சொல்லு? எங்க இருக்கா சொல்லு? அப்பா இல்லையா? எங்க அப்பா?